எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பெஷலாக இந்த 12வது வார்டு வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். எந்த என்ன நன்றினாத்துக்குனாக்கா, எங்களுடைய கேண்டிடேட் நந்தினி தேவிக்கு இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கலை. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது எங்களுடைய கேன்வஸை. மூணு நாளாக நாங்கள் டோர் டு டோர் கேன்வஸ் பண்ணிக்கிறோம், எங்களை வரவேற்றுக்கிறாங்கோ. நாங்கள் அந்த பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல், அது வந்து எல்லோரும் வாயிலும் இருக்குது, ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் திறந்து தொட்டு ரொம்ப பேருக்கு யூஸ் ஆகுதுன்றது எங்களுக்கு தெரிஞ்சு, இன்னும் ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணுன்றோட இம்ப்ரெஷன் எங்களுக்கு வந்துச்சு. நான் என்ன சொல்கிறதுனாக்கா, இந்த 12th வார்டு பயோ எலெக்ஷனில் வந்து நந்தினி தேவி அவங்க வந்து லாஸ்ட் டைமும் கண்டெஸ்ட் பண்ணி தோத்துக்கிறாங்க. இந்த தடவை வந்து நம்மளோட பிஜேபி சார்பாக நின்றுக்கிறாங்க. பிஜேபி நந்தினி தேவிக்கு என்னத்துக்கு ஓட்டு போகணுன்னாக்கா, இந்த நாங்கள் மூணு நாள் பண்ண கேன்வஸ்லேயே 35 வார்டுலேயே மோசமான வார்டு எதுன்னு சொன்னாக்கா, அது சன் மேரிஸ் வார்டு தான். எங்கே போனாலும் கார்பேஜ், ட்ரைனேஜ் ப்ராப்ளம், ரோடு ப்ராப்ளம், எல்லாம் ஒன்றுமே டெவலப், அண்டர் டெவலப்மெண்ட் டெவலப்டு வார்டு எதானாக்கா இந்த 12வது வார்டு தான். எங்களுடைய கேண்டிடேட்டுக்கு நீங்கள் ஓட் பண்ணிங்கன்னா, முன்சிபாலிட்டியில் ஃபைட் பண்ணி ஃபண்ட்ஸ் எடுத்துந்து முன்சிபாலிட்டி மூலிமா வேலை பண்ணுவாங்கோ, அது இல்லாமல் எம்பி மூலிமா ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் 12th வார்டுக்கு நாங்கள் போட்டுன்னு வந்து வேலை பண்ணுவோம். எங்களுடைய மினிஸ்டர் முனிரத்னம் நாயுடு ஜி ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு, அவரும் வந்து விசிட் பண்ணார் வார்டை. விசிட் பண்ணிவிட்டு அவரும் கொஞ்சம் ஆஸ்வாசனம் கொடுத்துக்கிறாங்க. அவர் மூலிமா ஃபண்ட்ஸ் எடுத்துட்டு கேஜிஎஃப்லே நம்பர் 1 வார்டாக இப்போ நாங்கள் பண்ணி கொடுக்கணும். நான் வந்து உங்கள் மூலிமா 12வது வார்டு எல்லாருடைய ஓட்டர்ஸ்க்கும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஜஸ்டின் பற்றி அவங்களுக்கு தெரியும், சோஷியல் ஒர்க் ரொம்ப நாளாக பண்ணு வந்துருக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் நந்தினி தேவி, ஜஸ்டின், மற்ற ஜெய்பாண்டியன் சார், இவங்க எல்லாருமே ரொம்ப நாளுமே இந்த 12வது வார்டில் சர்வீஸ் பண்ண வந்துக்கிறாங்க. மற்ற அருணாச்சலம் சார் இந்த வார்டு சேர்ந்தவர், நம்மளோட என்னோடய தம்பியான அருண் இந்த வார்டு சேர்ந்தவங்க, அகஸ்டின் சார் இந்த வார்டிலேருந்து எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து கடுமையாக இருப்போம், உங்களுக்கு பதில் சொல்லி நீங்கள் எட்டி எனி டைம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி உரிமையோடு கேட்கலாம். நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து நின்று வேலை பண்ணி கொடுக்கோன்ட்டு உங்கள் மூலமாக நான் சொல்லிவிடுவேன். எல்லோருக்கும் வணக்கம். 12th வார்டு ஓட்டர்ஸ், வி தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். எதுக்காகனா, எனக்கு கொடுத்துருக்கிற கோஆப்ரேட்டு கொஞ்சம் நஞ்சமாக இல்லை, எந்த ஒரு பிரச்சனை இல்லை, எந்த ஒரு மூஞ்சி சொல்லிப்பு இல்லை. என்னுடைய தாய்மார்கம் எனக்கு கொடுத்துருக்கிற ஆதரவு இதுவரையிலும் நான் கண்டுக்காத ஒரு ஆதரவாக இருக்குது. நான் அதுக்காக மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு நன்றியை சொல்லி, எனக்கு தாமரைப்பூவில் நம்பர் 1 சிம்பிளில் நம்பரில் தாமரைப்பூ சிம்பிளில் ஓட்டளித்து என்னை வெற்றி செஞ்சாக்கா, உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு சார் சொன்னார், மினிஸ்டர் வந்தார், மினிஸ்டர் சொன்னார்னு சொல்லிட்டு மினிஸ்டர் எனக்கு அசூரன்ஸ் கொடுத்துருக்குறது என்னான்னு சொன்னாக்கா, 150 ஓட்டு வீடு அங்கே புதுப்பித்து அவரு சொந்த காசில் செஞ்சு கொடுக்குறதா அசூரன்ஸ் கொடுத்துருக்குறாரு. இது 101% உண்மையான வார்த்தை, இது வேறு யாரும் சொல்ல தேவையில்லை. இந்த பி பிளாக் வட்டம் போய் பார்த்தாக்கா, பி பிளாக், டி பிளாக், சி பிளாக், இந்த வட்டத்தை போய் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும், வந்திருக்கிறவங்க வந்து போனவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்ட்டு. அழிஞ்சி போன பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போல் அழிஞ்சி போயிருக்கிற 12th வார்டு எல்லாத்தையுமே அதே மாதிரி புதுப்பித்து நம்மளுடைய பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்துலேயும், ஏரியாவில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்துலேயும் அதை புதுப்பித்து பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குதோ அதே மாதிரி 12th வார்டு ஒரு தூய்மையாக பரிசுத்தமாக செய்வேன்னு சொல்லிட்டு நான் நன்றியும் எல்லாத்தையும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். மினிஸ்டர்ஸ் ஃபண்டு, அவர் வந்துட்டு அவர் தொகுதியில் பண்ணியிருக்கிறவங்க அவர் எல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா, அவருடைய சர்வீஸ் பர்சன்ஸ் தான் வந்திருந்தது. அவர் அனுப்பிச்சிருந்த பர்சனும் அவங்களுக்கு பண்ணியிருக்கிற சலுகையும் அவங்க எல்லாமே இதுவோடு ரொம்ப ஏழ்மையாக இருந்தவங்களுக்கு தான் அப்பார்ட்மெண்ட்ஸ் மூலியமாக கட்டி கொடுத்துரு, அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கட்டி கொடுத்துருக்குறாரு. அவர் சொன்னது எனக்கு என்னென்னா, இது மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இல்லாதவங்களுக்கு பண்ணிடலான்னு சொல்லிட்டு. சார், இங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்ட முடியாது, இங்கெல்லாம் இண்டிவிஜுவல் வீடு, இதெல்லாம் பிஜிஎம்எல் வீடு, ஆனால் சொந்தமாக வர்றதுக்குள்ள கம்பெனி மூலிமா இருக்கும், எவ்வளோ லாங் லைஃப் டைம் நம்ம இருக்கிற வரலாம் இருந்துன்னு போகலாம், வீடு நம்ம வசதி இருந்தால் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணின்னு வச்சுன்னுக்கலாம் அன்னும்போது, அவங்கக்கு எடுத்து மினிஸ்டருக்கு ஃபுட்டேஜ் எடுத்து அமுச்சு வச்சதுனால அவர் ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்குறது என்னன்னாக்கா, ஒவ்வொருத்தருக்கு நம்மளால் முடிஞ்சு ஒரு 100லேருந்து 150 வீடு வரலாம்
டெவலப்மெண்ட் பண்ணி அவர் சொந்த உழைப்பு சொந்த காசில் அவர் பண்ணி கொடுக்குறதா எனக்கு அசூரன்ஸ் கொடுத்துருக்கிறார். ஒன்று பிஜிஎம்எல் இஷ்யூஸில் நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் வேணும்னு சொன்னால் குப்பம் கோலார் போகணும், இந்த பக்கம் போனால் குப்பம், ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா எத்தனைக்கு போயிடுவா கோலார், எத்தனை போயிடுவா குப்பன்றாங்க நம்ம இருக்கிற ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில். பட்டு கமல் அண்ணா எல்லாத்துக்கும் முடிவு பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் முன்மாதிரியாக பண்ணியிருக்கிறார். எம்பி சார் ஜி மூலியமாக அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனும் சிடி ஸ்கேனும் வர்றதுக்கு ஏற்பாடு ஆகிட்டு இருக்குது, எல்லா ப்ராசஸில் இருக்குது வேலை. இது ஒன்றே ஒன்று நம்ம ஓட்டர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த ஒரே ஒரு அசூரன்ஸ் போதும் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குதுடா அன்றைட்டு. அதுக்காக நான் தைரியமாக வந்து இந்த டைமும் பயப்படாமல் தைரியமாக என் மன தைரியமோ என் மக்களுடைய செல்வாக்கத்துலேயும் நான் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் தெரியும். அகெயின் பிஜேபி நம்பர் ஒன் லோட்டஸ் யாரும் மறவாத இந்த உங்கள் ஓட்டுங்களேன் எங்களுக்கு போட்டு ஜெயிக்க வச்சா நம்ம 12th வார்டு மாத்திரம் இல்லை சாம்பியன் பகுதியே நல்லாயிருக்கோன்றது நான் சொல்லி. என் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் என் பெரியவங்களும் இப்போ வாலிபனுங்களும் எனக்கு எவ்வளோ மனசு வச்சு ஓட்டு போடுறாங்கன்றது அதை அவங்க கையில் இருக்கிறது. எவ்வளோ ஓட்டு எடுத்து நான் செய்ய வேண்டிட்டு என்னுடைய சர்வீஸு யாருன்னு எல்லாம் சொல்லலாம், என்ன பண்ணியிருக்கிறாரு ஏது பண்ணியிருக்கிறாரு, நான் பண்ணியிருக்கிற சர்வீஸு தெரியும் ஒவ்வொரு பர்சனுக்கு தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் மேலே சொல்கிறேன். நான் புதுசாக கண்டெஸ்ட் பண்ணல, இன்றைக்கி தான் நான் எலெக்ஷனுக்கு நிற்கிறேன்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் என்னுடைய சர்வீஸை நான் அங்கே காமிச்சிருக்கிறேன். ஒரு சிலது ஏதாச்சும் நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை தயவுசெய்து டி பிளாக் பி பிளாக் அண்டு சி அண்ட் ஆர் பிளாக் பி பிளாக் எல்லாம் தாய்மார்களும் என்னை மன்னித்து இந்த டைம் என்னை உங்கள் காலமோ உங்களுக்கு கடமையாக இருப்பேன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். எனக்கு அகெயின் உங்கள் ஓட்டு ஃபார் பிஜேபி நம்பர் ஒன். இது நம்பர் ஒன் ஏரியாவாகிட போது அதில் தான் நம்பர் ஒன்னுன்னு நம்மளுக்கு வந்திருக்கு. நம்பர் ஒன் பிஜேபி லோட்டஸ் சிம்பல் எனக்கு தாமரை சின்னத்தில் உங்களுடைய ஓட்டு பண்ணி எனக்கு வின் பண்ண வச்சிங்கன்னா நம்ம எல்லாமே நல்லாயிருப்போம். அகெயின் அண்ட் அகெயின் நல்லாயிருப்போம். அரசியல்லையே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்தது. ஒரு நேரத்தில் நான் இங்கே இருக்கிற ஒரு எம்எல்ஏவை எதிர்த்து கண்டெஸ்ட் பண்ணுற நேரத்தில் ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு 28 ஓட்டில் தான் எங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசம் ஏற்படுத்தினது. அந்தளவுக்கு எனக்கு பெருமையே தேடி கொடுத்த வார்டு இந்த 12th வார்டு. அந்த வாக்காளர் பெருமக்களை நம்பி என்னுடைய அண்ணன் மகனான ஜஸ்டின் அவருடைய துணைவியார் நந்தினி தேவி நின்றுருக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய உரிமை என ஓட்டையும் அளித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன். இன்றைக்கி அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பார்ட்டியான நேஷ்னல் பார்ட்டி பிஜேபியில் இன்றைக்கி சீட் கிடச்சிருக்குதுன்னா அது மிகவும் பெருமைக்குரியது. அது எதனால் கிடச்சதுன்னு சொன்னால் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முனிசாமி ஐயா அவர்களுடைய பெரும் முயற்சியால் நம்முடைய கேஜிஎஃப்னுடைய முன்னோடியாக திகழக்கூடிய எல்லா விஷயங்களிலும் முற்போக்காக நடந்து பலருக்கு நன்மை செஞ்சு நம்ம அவதிப்படுகின்ற காலகட்டத்தில் இந்த பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டலில் சீரமைக்க முடியாத நேரத்தில் நம்முடைய கமல் அவர்கள் அந்த பிஜிஎம்எல்லை புதுப்பிக்கிறதுக்காக பெரும் முயற்சி எடுத்து இங்கே அவதிப்பட்டு கொண்டு இருக்கிற மக்களுக்கு சேவை செஞ்சார். அவரோடு சேர்ந்து பொது சேவையில் ஈடுபட்டு இருக்கிற எங்களுடைய அண்ணன் மகனான ஜஸ்டின் அவரோடு சேர்ந்து அவருடைய பணி செஞ்சதுனால அவரை பிடிச்சி அவருக்கு கூப்பிட்டு இவ்வளோ பெரிய ஒரு பார்ட்டியில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி ஐயா எம்பி அவர்கள் நம்முடைய தங்கவயலுக்கு நம்முடைய மினிஸ்டர் கர்நாடக மினிஸ்டர் முருகேஷ் நிரானி அவர்களை அழைச்சி நம்முடைய பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டலில் இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் ஆகணும், இங்கே நம்முடைய நான்மணி ஏரியாவில்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்கே 18 கவுன்சிலர் இருக்கிறாங்க, இந்த பகுதியில் எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லை, எந்த வசதியும் இல்லாத நேரத்தில் நம்ம அவதிப்படுகிற நேரத்தில் இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டலில் அமைச்சர் இட்டுன்னு வந்து
பல கோடி ரூபாய் அதுக்கு உதவி செய்யறதாவோ இந்த பிஜிஎம்எல்ல திரும்பி புனரமைப்பதற்காக அவர் அன்னைக்கு அசிரன்ஸ் கொடுத்துட்டு போனார் அது 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 யாருக்கு அந்த பெருமை சேரன்னு சொன்னா நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா முனிசாமி ஐயா அவர்களுக்கும் நம்முடைய கமல் அவர்களுடைய டீம் அவர்களுக்கும் சாரம் அது உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெறும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெறும் அதனால நம்மளும் அதுக்கு நன்மை அடைவோம் இப்போ பல கருவிகளை வாங்குறதுக்கோ ஹாஸ்பிட்டல்ல நிறைய இருந்ததெல்லாம் போயிட்டு இன்னைக்கு கமலையா அவர்கள் வந்த பிறகு அதுல நூத்துக்கணக்கான பெட்டுங்கோ நம்ம போய் இன்னைக்கு அவசரத்துக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நிறைய வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த பெருமை அவர் ஐயா முனிசாமி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் கமல் அவர்களையும் அவர்களுடைய டீமையும் சேரும் அதனால் இன்றைக்கி என்னுடைய அண்ணன் மகன் அவங்களுடைய துணிவியார் இங்கே போட்டிட்டுக்கிறதுக்காக நான் அதிகமாக பேசுறதுக்கு இங்கே முடியல அதனால் 12வது வார்டு வாக்காள மக்கள் நான் இன்றைக்கி சந்திக்கல பல வருஷங்களுக்கு முன்னால் பெரிய ஒரு வெற்றியை எனக்கு தேடி கொடுத்தவங்க இன்றைக்கும் என் மேலே அந்த அன்பு வச்சுன்னுக்கிறாங்க எங்கள் குடும்பத்து மேலே அந்த அன்பு வச்சுன்னுக்கிறாங்க அதே அன்பு மாறாமல் இன்றைக்கி நம்பர் ஒன் பாரதிய ஜனதா பார்ட்டி சின்னமான தாமரை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை இது ஒரு காலத்தில் ஆர்பிஐ கோட்டையாக இருந்திருக்கலாம் எனக்கு வந்து நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்னோடய அண்ணன் எஸ் ராஜரன் மேலே ரொம்ப மரியாதை சார் எப்பவுமே அவர் மேலே இப்போ கூட அவர் மேலே மரியாதை நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் டேப் ரெக்கார்டை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஸ்பீச்சை கேட்குவேன் அது இப்போ இருக்குது நான் பிஜேபி இருந்தாலும் அவர் மேலே அந்த மரியாதை இன்றைக்கும் இருக்குது எங்கே மீட்டிங் ஆனாலும் கேஃபில் இருந்தால் போயிட்டு மிஸ் பண்ணாத பார்ப்போம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து கண்டெஸ்ட் பண்ணிக்கிற கேண்டிடேட்டு அவங்களோட பேக்ரவுண்ட் அதுக்கு நடக்கிற எலெக்ஷன் அவர் வந்து அவருக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கலாம் பட் சப்போர்ட்னால அவருக்கு என்ன பெனிஃபிட் ஆகப்படுறதுன்னு தெரில அவர் சப்போர்ட் பண்ண தொட்டு அது ஓட்டாக எவ்வளோ கனெக்ட் ஆகப்படுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா லோக்கல் எலெக்ஷன் லோக்கல் பாடி எலெக்ஷன் லோக்கல் ஃபேஸு நாளைக்கு எதனா பிரச்சனைனாக்கா வந்து ஆர்பிஐக்காரங்க வந்து யாருக்கோ ஓட்டு போட்டு போய் கேட்க முடியாது ஆனால் பிஜேபி கேண்டிடேட் போட்டாக்கா உரிமையாக அதே ஆர்பிஐ ஓட்டர்ஸு வந்து கது தட்டி நெஞ்சடி கேட்கலாம் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுன்ட்டு ஆர்பிஐன்ட்டு அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்காது தயவு சேர்ந்து இது வந்து எம்எல்ஏ எலெக்ஷனும் இல்லை எம்பி எலெக்ஷனும் இல்லை இது உங்களுடைய ஏரியா ஓட்டு லோக்கல் ஓட்டு எல்லா ஆர்பிஐ ஓட்டர்ஸும் கேட்டு கொடுக்குறேன் நாங்களும் அம்பேத்கர் ஃபாலோவர்ஸ் தான் எங்களுடைய எல்லா பேம்ப்ளெட்ஸு பேனர்ஸ் எல்லாம் பார்த்தாலும் நாங்கள் அம்பேத்கர் இருக்கிறார் நாங்கள் அவங்க ஃபாலோவர்ஸ் தான் அவங்க கொள்கை காத்து ஃபாலோ பண்ண வந்துருக்கிறவங்க தான் உங்களுடைய ஓட்டு எஸ் ராஜேந்திரன் அவருடைய சப்போர்ட் தெரிவித்தாலும் என்னுடைய பர்சனலாக வந்து எங்களுடைய கேண்டிடேட் நந்தினி தேவி பிஜேபி சிம்பல் தாமரை கொண்டு ஓட் போடன்ட்டு எல்லா ஆர்பிஐ ஃபாலோவர்ஸும் நான் கேட்டுக்கிறேன் சார்